அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். நாம் 2022 புத்தாண்டை கொண்டாட உள்ளோம். உலகில் ஆண்டு கணக்கு என்பது இயேசு கிறிஸ்து பிறந்ததை வைத்தே கிபி கிமு என வகைப்படுத்தப்பட்டது என்று முந்தைய பதிவில் பார்த்தோம். உலகத்தின் ஆண்டு கணக்கை நிர்ணயிக்கக்கூடிய காலாண்டர் எனப்படும் நாள் காட்டி எவ்வாறு உருவானது என்றும் அதனுடைய வரலாற்றையும் இந்த பதிவில் நாம் காணலாம். மனிதன் எப்பொழுது விவசாயத்தை தொடங்கினானோ அப்பொழுதுதான் உலகில் முதன் முதலில் நாள் காட்டி உருவாகி இருக்கும் என பல அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஏனெனில் விவசாயம் என்பது நாள் கணக்கை அடிப்படையாக கொண்டதே ஆகும். விதைப்பது முதல் அறுவடை வரையிலும் நாள் கணக்கு என்பது விவசாயத்திற்கு முக்கியமான ஒன்றாகும். இதை அடிப்படையாக வைத்தே முதல் நாள் காட்டியானது உருப்பெற்றிருக்கும் என்று கூறப்படுகிறது. இது மட்டும் அல்லாமல் இன்று வரையிலும் விவசாயம் காலநிலைகளை அடிப்படையாக கொண்டே இயங்கி வருகிறது. எனவேதான் காலாண்டர் எனப்படும் நாள் காட்டியும் விவசாயம் மற்றும் காலநிலை சார்ந்தே அமைக்கப்பட்டுள்ளது. எகிப்தியர்களோ நைல் நதியில் ஒவ்வொரு ஆண்டும் உருவாகும் பெரும் வெள்ளத்தினால் பாதிப்படைந்தார்கள். இந்த வெள்ளப்பெருக்கின் பொழுது மனிதர்கள் மட்டும் அன்று கால்நடைகள் பயிர் என அனைத்துமே பாழாகி போனது. ஒவ்வொரு வெள்ளப்பெருக்கின் பொழுதும் பெரும் இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு எகிப்தியத்தின் தலைமை பூசாரி என்பவர் ஒவ்வொரு முறையும் நைல் நதியில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கின் பொழுதும் பிறகு அடுத்த முறை வெள்ளம் வருவதற்கு இடைப்பட்ட காலத்தில் வானில் 12 முறை நிலவு தோன்றியதாக கணித்தார். இதை 12 மூன் என அழைத்தார்கள். இந்த 12 மூன் என்பதே பிற்காலத்தில் மந்த்ஸ் அதாவது மாதம் என மருவியது என்று கூறப்படுகிறது. காலாண்டே என கூறக்கூடிய லத்தீன் மொழியின் பொருள் கணக்கிடுவது என்பதாகும். இதை வைத்தே காலாண்டர் என்ற நாள் காட்டியானது பிற்காலத்தில் லத்தீனில் உருப்பெற்றுள்ளது. உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அந்தந்த பகுதிகளின் காலநிலைக்கு ஏற்றவாறும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறும் அவர்களாகவே பல்வேறு வகையான காலாண்டர் எனப்படும் நாள் காட்டியை உருவாக்கி பயன்படுத்தி வந்துள்ளார்கள். இந்த நாள் காட்டிகளில் பிரபலமான நாள் காட்டியாக கருதப்படுவது எகிப்திய நாள் காட்டி, சுமேரிய நாள் காட்டி, பாபிலோனிய நாள் காட்டி, கிரேக்க நாள் காட்டி, ரோமானிய நாள் காட்டி, சீன நாள் காட்டி மற்றும் மாயன் நாள் காட்டிகள் ஆகும். அரபு நாடுகளில் இன்றளவும் நிலவு நாட்காட்டியே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியர்கள் சக நாள் காட்டியை தேசிய நாள் காட்டியாக அங்கீகரித்து பயன்படுத்தி வருகிறார்கள். இதோடு சேர்த்து உலகின் தேசிய நாள் காட்டியாக கூறப்படக்கூடிய கிரிகோரியன் நாள் காட்டியையும் பயன்படுத்தி வருகிறார்கள். கிரிகோரியன் நாள் காட்டி என்பது ஐநா அவையால் அங்கீகரிக்கப்பட்டு உலகில் பெரும்பாலான நாடுகளால் பின்பற்றப்படும் ஒரு நாள் காட்டியாகும். இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் சக நாள் காட்டி என்பது தமிழர்கள் முற்காலத்தில் பயன்படுத்திய சூரிய நாள் காட்டியின் அடிப்படையில் உருவானதே ஆகும். தமிழர்கள் இரண்டு வகையான நாள் காட்டியை பயன்படுத்தி உள்ளார்கள். ஒன்று நிலவு நாள் காட்டி, மற்றொன்று சூரிய நாள் காட்டி ஆகும். உலகில் பெரும்பான்மையான நாடுகள் பயன்படுத்தக்கூடிய கிரிகோரியன் நாள் காட்டியை 13 போப் கிரிகோரியன் அவர்கள் கிபி 1582 அலேசியஸ் லியஸ் எனும் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் 13 போப் கிரிகோரியன் அவர்கள் வடிவமைத்தார். இந்த நாள் காட்டி கிபி 1582 அக்டோபர் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த கிரிகோரியன் நாள் காட்டியினுடைய மூல நாள் காட்டி என்பது ஜூலியன் நாள் காட்டியாகும். ஜூலியன் நாள் காட்டியினுடைய மூல நாள் காட்டி என்பது ரோமர்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தி வந்த ஒரு நாள் காட்டியாகும். அந்த நாள் காட்டியில் வெறும் 10 மாதங்களே இருந்தது. கிமு 45 ஜூலியஸ் சீசருடைய ஆட்சி காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் பரந்து விரிந்து உலகின் பேரரசாக இருந்தது. அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் ஜூலியஸ் சீசருடைய பெயரில் ஜூலை மாதம் சேர்த்து கொள்ளப்பட்டது. ஜூலியஸ் சீசருக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யத்தில் குறிப்பிடத்தக்க மன்னராக இருந்தவர் அகஸ்ட் சீசர் ஆவார். இவர் எகிப்தின் அலெக்சாண்டிரியா நகரை கைப்பற்றியதால் இவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த நாள் காட்டியில் ஆகஸ்ட் மாதமும் சேர்த்து கொள்ளப்பட்டது. அது முதல் 10 மாதங்களாக இருந்து வந்த ரோமானிய பழைய நாள் காட்டி 12 மாதங்களாக மாறி போனது. இந்த நாள் காட்டியில் கிமு 45 சில மாறுதல்களை கொண்டு வந்து ஜூலியஸ் சீசர் தன்னுடைய பெயரில் ஜூலியன் நாள் காட்டி என அறிமுகப்படுத்தி இருந்தார். இந்த நாள் காட்டியையே போப் 13 கிரிகோரியனும்
சில மாறுதல்களுடன் இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய அடிப்படையாக கொண்டு புதிய நாள்காட்டியை வடிவமைத்தார். இவர் புதிய நாள்காட்டியை வடிவமைக்கும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்தில் அக்காலத்தில் புழக்கத்தில் இல்லாத 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த டேரிஷியஸ் எக்ஸ்கியூசியஸ் உருவாக்கிய ஒரு நாள்காட்டியையும் அடிப்படையாக எடுத்துக்கொண்டார். இதை வைத்து உலகின் ஆண்டு கணக்கு என்பது கிபி கிமு என வகைப்படுத்தப்பட்டது. இதிலிருந்து முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து பிறந்ததாகவும் அன்றிலிருந்தே இந்த கிரிகோரியன் நாள்காட்டியினுடைய முதல் நாளாகவும் வரையறுக்கப்பட்டு இன்று உலகில் பல நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்காட்டியாக கிரிகோரியன் நாள்காட்டி விளங்குகிறது. கிரிகோரியன் நாள்காட்டியில் உள்ள 12 மாதங்களினுடைய பொருளை காணலாம். கிரிகோரியன் நாள்காட்டியில் முதல் மாதமாக இருப்பது ஜனவரி மாதமாகும். இந்த ஜனவரி மாதம் என்பது ரோமானியத்தில் துவக்க கடவுளாக பார்க்கப்படக்கூடிய ஜனஸ் லா நூயாரியஸ் எனும் கடவுளினுடைய பெயரால் ஜனவரி மாதமானது உருவானது. பிப்ரவரி பெப்ரம் என்னும் லத்தின் சொல்லின் பொருள் சுத்தப்படுத்துதல் என்பதாகும். இந்த பெயரிலேயே ரோமானியர்களுடைய 2வது மாதமாக பிப்ரவரி மாதம் இருந்தது. கிரிகோரியன் நாள்காட்டியிலும் பிப்ரவரி மாதம் 2வது மாதமாகவே வைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் ரோமானியத்தினுடைய போர்க்கடவுளாக பார்க்கப்படக்கூடிய மார்சினுடைய நினைவாக இந்த மார்ச் மாதம் ரோமானிய காலாண்டரிலிருந்து கிரிகோரியன் காலாண்டருக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் திறக்கு எனும் பொருள்படக்கூடிய அபாரிரே எனும் லத்தின் சொல்லின் பொருளே ஆகும். ஏப்ரல் மாதத்தை வீனஸ் தேவதையினுடைய மாதமாகவும் கூறப்படுகிறது. மே மாதம் கிரேக்க கடவுளான மாயியாயினுடைய பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் கிரேக்க கடவுள் ஜூபிட்டரினுடைய மனைவியான ஜூனாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட மாதமாகும். ஜூலை மாதம் துவக்க காலத்தில் கவிண்டிலெஸ் என்னும் பொருள்படக்கூடிய லத்தின் சொல்லிலிருந்து இந்த ஜூலை மாதம் உருவானது. இருப்பினும் இந்த ஜூலை மாதத்தில் ஜூலியஸ் சீசர் பிறந்ததால் அவரை கௌரவப்படுத்தும் விதத்தில் ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசருடைய பெயரால் அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் பிற்காலத்தில் அகஸ்ட் சீசர் அவர்கள் எகிப்தினுடைய அலெக்சாண்டிரியா நகரை கைப்பற்றியதால் அதனை நினைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் மாதம் என்பது அகஸ்ட் சீசருடைய பெயரால் அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் ரோமானிய காலாண்டர்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் இல்லாமல் இருந்தது. அதாவது 10 மாதங்கள் மட்டுமே இருந்து வந்தது. செப்டம்பர் மாதம் லத்தீனில் செப்டம் என்றால் 7 என்று பொருள்படும். இதனுடைய பொருளிலேயே செப்டம்பர் மாதம் உருவாக்கப்பட்டது. பழமையான ரோமானிய காலாண்டர்களில் செப்டம்பர் மாதம் 7வது மாதமாகவே இருந்து வந்தது. அக்டோபர் மாதம் லத்தீனில் 8 என்பதற்கு ஆக்டா என்று பொருள் வரும். எனவே 8வது மாதத்தை ஆக்டா என பொருள்படும் அக்டோபர் என அழைத்தார்கள் ரோமானியர்கள். நவம்பர் மாதம் லத்தீனில் நவம் என்றால் 9 என்ற ஒரு பொருள் உள்ளது. எனவேதான் ரோமானியர்கள் நவம்பர் மாதம் என பொருள்படும் வகையில் இந்த மாதத்தை அழைத்துள்ளார்கள். டிசம்பர் மாதம் 10 என்ற பொருள்படும் வகையில் லத்தீன் மொழியில் உருவாக்கப்பட்டதாகும். இவ்வாறே ஒவ்வொரு மாதங்களுக்குமான லத்தீன் மொழி பெயர் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. கிரிகோரியன் நாள்காட்டியில் ஒரு ஆண்டு என்பது 365 கால் நாளை குறிக்கும். இந்த கால் நாளை தனியாக எடுத்துவிட்டு ஒரு ஆண்டு என்பது 365 நாளாக வகைப்படுத்தப்பட்டது. இந்த கால் நாளையும் ஒரு ஆண்டில் சேர்த்து அந்த ஆண்டை லீப் ஆண்டு என உருவாக்கப்பட்டது. இது ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை லீப் ஆண்டு வரும். இந்த லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதம் மட்டும் 29 நாட்களை கொண்டிருக்கும். லீப் ஆண்டில் 366 நாட்களை கொண்டுள்ளது. இதுவே ஜூலியன் நாள்காட்டியை மறுசீரமைப்பு செய்து உருவாக்கப்பட்ட புதிய தேசிய நாள்காட்டியான கிரிகோரியன் நாள்காட்டியாகும். இந்த நாள்காட்டியையே உலகின் பல்வேறு நாடுகள், அதாவது பெரும்பான்மையான நாடுகள் பின்பற்றி வருகிறது. இதே போன்று இந்தியாவில் தேசிய நாள்காட்டியாக இருப்பது சக நாள்காட்டியாகும். இந்த நாள்காட்டி கிபி 78 தொடங்கியதாக கூறப்படுகிறது. சதவாகன மன்னன் சாலிவாகனன் உஜ்ஜயினியினுடைய மன்னனான விக்ரமாதித்தனை வென்ற நாளிலிருந்து இந்த ஆண்டு துவங்குவதாக கூறப்படுகிறது. இந்திய தேசிய நாள்காட்டி மறுசீரமைப்பு கமிட்டி 1957 இந்த நாள்காட்டியை தேசிய நாள்காட்டியாக அறிவித்துள்ளது. நன்றி.